சீரொன்று தூப்புல் திருவேங்கடமுடையான் பாருன்னச் சொன்ன பழமொழியுள் போரொன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போமளவும் வாழ்வு. சொல்றோம் ஆச்சாரிய வந்தனமாக ஒரு புதிய ஸ்லோகம். கருடபுரயதீந்தோ கர்வசூர்வீரபூர்வ ககன விமலகீர்த்தி கர்வஹீனோஸ்திரக்ஸ்வீட் கமயதி நிஜசிஷ்யம் கண்ய பண்டிதால்யாம் ஜலதி துரிதமக்ரே கண்யமாஸ்ரித்ய சூரிம். கருடபுரம் சுவாமியே கர்வப்பட்டு கொள்ளக்கூடும் அளவுக்கு அவருடைய சிஷ்யராக திகழ்ந்தவர் வீரராகவாச்சாரியர். ஆகாயம் போல நிர்மலமான கீர்த்தி கொண்டவர், சிறிதும் கர்வம் இல்லாதவர். தமது சிஷ்யனையும் பண்டித கோஷ்டியிலே முன்னிலை பெறும்படியாக பண்ணுபவர் அக்ரகண்யரான சூரி. அக்ரகண்யர் என்றால் முன்னிலையில் வரும்படி பாராட்டப்படுபவர், முன்னே கணிக்கத்தக்கவர். அவரை ஆசிரித்தவுடன் தீய வினை நழிவு விழுந்துவிடும். இந்த ஸ்லோகத்தின் பொழிப்புரை முடிந்தது. க என்ற எழுத்து எட்டு தடவை கருட கர்வ ககன கமயதி கண்யதா கலதி என்றெல்லாம் எட்டு தடவை ஒலிக்கின்ற அஷ்டப்ராசம் கொண்டிருப்பதாலே அந்த சுவாமியை உகப்பிக்கும். இன்றைக்கு ஒரு சுபதினம். குலசேகராய்வார் திருநட்சத்திரம். கும்பே புனர்வசௌஜாதம் கேரளே சோழபத்தனே கௌஸ்துபாம்சம் தராஜீஷம் குலசேகரமாஸ்ரயே என்கிறது திவ்ய சூரி ஸ்தோத்திரம். கும்ப மாசத்திலே, அதாவது மாசி மாசத்திலே புனர்வசு நட்சத்திரத்திலே அவதரித்தார். கேரள தேசத்திலே வஞ்சிப்பட்டணம் என்கிற இடத்திலே கௌஸ்துபம் என்கிற திருவாபரணத்தினுடைய அம்சமாக அவதரித்தார். ராஜாவாக இருந்தார் குலசேகரர், அவரை நான் ஆசிரியிக்கிறேன் என்று இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். பொன்புறையும் வேர் குலசேகரனே மாசி பூஷத்தெழில் வந்தி களத்து தோன்றி என்று சுவாமி தேசிகன் அனுபவித்தபடி மாசி புனர்வசு இன்றைக்கு அந்த ஆழ்வார் திருமாலுடைய கௌஸ்துபமணியனுடைய அம்சமானபடியாலே அவருடைய அவதார நன்னாளாகிய இன்று நாம் திருமார்பில் இம்மணி கோவையும் என்ற பதங்களை ரசிக்க நெருங்கியிருப்பது பொருத்தமுடையது. அவர் கௌஸ்துபாம்சம், நாம் கௌஸ்துபத்தையும் கௌஸ்துபத்துக்கு ஸ்தலமான வட்சத்தையும் அனுபவிக்கப் போகிறோம் என்று. இது ஒரு பொருத்தம். பொன் புரையும் வேல் என்கிற பாட்டிலே இருக்கிற பொன் புரை முதலிய பதங்கள் இன்றைய அனுபவத்திலே வரப்போகின்றன என்பது இன்னொரு பொருத்தம். இது தவிர மேலும் ஒன்று, இந்த ஆழ்வார் தம் பிரபந்தமாகிய பெருமாள் திருமொழியிலே
அடிக்கடி பெருமாளுடைய திருமார்பை வர்ணிக்கிறவர். ஆகையாலும் இன்றைக்கு இந்த திருமார்பு வர்ணனம் பொருத்தம். திருமார்பில் என்பதற்கான அர்த்தங்களை ஆரம்பிப்பதற்கு முன்னர் ஹயக்ரீவ வந்தனம். திஷந்து மே தேவ சதா த்வதீயாஹ தயா தரங்க நோச்சராக்கடாக்ஷாஹ ஸ்ரோத்ரேஷு பும்சாம் அமிர்தம் க்ஷரந்தீம் சரஸ்வதீம் சம்ஸ்ரித காமதேனும். ஹயக்ரீவ தேவனே, தேவரீருடைய தயை அலைகளை அனுச்சரிக்கிற திவ்ய கடாட்சங்கள் அடியேனுக்கு ஸ்ரோதாக்களின் ஸ்ரோத்திரங்களிலே அமிர்தத்தை பொழிகின்றவையும் காமதேனு போல அவர்களுக்கு இஷ்டத்தை தருபவையுமா பேச்சுகளை வழங்கட்டும். இன்றைக்கு திருமார்பு வர்ணனை, பெருமாளுடைய திருமார்பை பெருமாள் திருமொழியிலே அடிக்கடி வர்ணிக்கிறார் என்று பார்த்தோம். சில வரிகளை இப்பொழுது சேவிப்போம். இவற்றுக்கான அர்த்தங்களை சொல்வதற்கு இன்று அவகாசம் இல்லாமல் போனாலும் போகலாம். ஆனாலும் ஆழ்வார்களுடைய அருளிச் செயல் வரிகளை சேவிப்பதே பாக்கியம். இதோ குலசேகர ஆழ்வாரின் திருமார்பு வர்ணனை, பெருமாள் திருமார்பை ஆழ்வார் வர்ணிக்கும் விதம். தேற்றும் திரள் தேனினை தென்மரங்கனை திருமாதுவாள் வாட்டமில் வனமாலை மார்வனை. இதிலே மார்பிலே லக்ஷ்மியும் வனமாலையும் இருப்பதை பற்றி பேசுகிறார். வேறொரு வரியில் ஆரமார்வன் அரங்கன் என்னும் அரும் பெரும் சுடர் ஒன்றினை. இதிலே மார்பிலே ஹாரம் என்கிற முத்து மணி இருப்பதை பேசுகிறார் மாலை. வேறொன்றிலே மாலையுற்றவரை பெரும் திரு மார்வனை மலர்கண்ணனை. இதிலே மார்பை பற்றி கூறும்பொழுது திருமார்பு என்ற திரு என்ற அடைமொழியினுடனே கூறுகிறார். அது இன்றைய பாத்திரத்துக்கு முக்கியம். பெரும் திருமார்வன் என்று அதனுடைய அளவு மிகுதியை பேசுகிறார். பெரிய மார்பு, விசால மார்பு. வரை பெரும் திருமார்பு என்று மலையை உவமையாக காட்டி அதனுடைய சிறத்தன்மையை, அதனுடைய திருடத்தன்மையை, கடினத்தன்மையையும் பாடுகிறார். அதற்கு மேலாக மாலையுற்ற வரை பெரும் திருமார்வனை என்று அந்த மார்பிலே இருக்கிற மாலையை பற்றியும் பேசுகிறார். வைஜயந்தி என்ற வனமாலை, துளசி மாலை எல்லாம் கொண்ட மார்பு என்று. இந்த பாசுரத்திலே மாலையுற்ற என்பதற்கு இரண்டு அர்த்தங்கள் வைத்து வேடிக்கையும் பண்ணுகிறார். ஆனால் அவற்றை நாம் இன்றைக்கு அனுபவிக்கப் போவதில்லை. அவருடைய அடுத்த சுத்திக்கு போகிவிடுகிறோம். ஆரமார்வனரங்கனந்தம் நாரணன் நரகாந்தகன் பித்தனே. இதிலே அரங்கனை ஆரமார்வனாக அனுபவிக்கிறார். உன் தன்மார்வு தழுவதற்கு ஆசை
என்று ஒரு வரி. மங்கள நல்வன மாலை மார்பில் இளங்க என்ற வரியிலே மங்களமானது பற்றி ஒரு கருத்து. கண்ணனே திங்கை மார்பும் திண்டோளும் என்று மார்பின் திட்பத்தை பற்றி ஒரு வரி. சீராளும் வரைமார்பா திருக்கண்ண புறத்தானே என்ற இடத்திலே லக்ஷ்மி ஆட்சி செய்கின்ற மலை போன்ற மார்பை கொண்டவடனே என்று ஒரு விழி. அணிஷேர் மார்பம் என் மார்பத்திடையழுந்த தருவாதே என்று பெருமானுடைய மார்பிலே அலங்காரங்கள் திருவாபரணங்கள் இருப்பதை பற்றி ஒரு வரி. இப்படி ஏராளமான தடவை பல பல விதமாக பெருமாளின் திருமார்பை பாடிய பெருமாள். இந்த ஆழ்வாருக்கே குலசேகர பெருமாள் என்று பெயர். ஆழ்வார்களில் வேறு யாருக்கும் குலசேகர பெருமாள் பான் பெருமாள் என்ற இருவர் தவிர வேறு யாருக்கும் பெருமாள் என்பது பெயர் இல்லை. பெருமாளின் திருமார்பை பாடிய பெருமாள் தோன்றிய தினம் இன்று. ஆகையாலே இன்றைக்கு திருமார்பில் என்ற பதத்தினுடைய அர்த்தங்களை ரசிக்கப் போவது யுக்தம். திருமார்பு என்பதற்கு முக்கியமாக ஆறு அர்த்தங்கள். திரு என்பதற்கு ஆறு அர்த்தங்கள் இருப்பதாலே இந்த ஆறு அர்த்தங்கள் வருகின்றன. அழகான மார்பு, செல்வம் கொழிக்கும் மார்பு, மேன்மை பெற்ற மார்பு, பாக்யம் பெற்ற மார்பு, பொலிவு பெற்ற மார்பு, லக்ஷ்மி தேவிக்கான மார்பு என்று ஆறு அர்த்தங்கள். திரு என்பதற்கு இத்தனை அர்த்தங்கள் இருந்தாலும் திருமார்பில் என்ற பதத்திலே இவை எல்லாவற்றையும் சொல்லியாக வேண்டுமா என்று நமக்கு ஆரம்பத்திலே ஒரு சந்தேகம் வரலாம். திரு என்பதற்கு அழகு, பாக்யம், செல்வம், மேன்மை, பொலிவு, லக்ஷ்மி என்று ஆறு அர்த்தங்கள் இருந்தாலும் கூட திருமார்பு என்ற இடத்திலே அந்த ஆறையும் சொல்லியாக வேண்டும் என்பதுதான் சுவாமி தேசிகனுடைய திருவுள்ளம் என்பது நமக்கு எப்படி தெரியும் என்று கேட்டால், இன்னோரிடத்திலே பகவானுடைய மார்பை வர்ணிக்கிற சுவாமி தேசிகன் ஒரு சம்ஸ்கிருத ஸ்லோகத்திலே இந்த ஆறையுமே அந்த மார்புக்கு குறிப்பிடுகிறார். அங்கே அவர் போடுகிற பதம் சம்ஸ்கிருத பதம், விபவம் உடையது, தன்யமானது, ரஞ்சிதமானது, சாயா அதி காந்தி கொண்டது, உதாரமானது, லக்ஷ்மி பதமானது என்று ஆறு அர்த்தங்களில் திருமார்பு இருக்கிறது என்பதை ஸ்பஷ்டமாகவே பேசியிருக்கிறார். முதலிலே அந்த ஸ்லோகத்தை வாசித்து கேட்போம். ஸ்ரீவத்சேன பிரதித விதவம் ஸ்ரீபதன்யாச தன்யம் மத்யே பாஹ்வோர் மணிவர ருச்சா ரஞ்சிதம் ரங்கதாம்னஹ சாந்திரச்சாயம் தருண துளசி சித்ரயா வைதயந்தா சந்தாபம் மே சமயதி தியஹ சந்திரிகோதாரஹாரம். இந்த ஸ்லோகத்திலே பெருமாளுடைய திருமார்பு வர்ணிக்கும் பொழுது அதற்கு விபவம் இருப்பதாகவும் அது தன்யமாக இருப்பதாகவும் அது ரஞ்சிதமாக இருப்பதாகவும் அது சாயை கொண்டிருப்பதாகவும் அது உதாரமாக இருப்பதாகவும் அதிலே ஸ்ரீபதம் இருப்பதாகவும் கூறி
சிறு என்பதற்கு நாம் எந்த ஆறு அர்த்தங்களை அகராதியிலே காண்கிறோமோ அந்த ஆறையும் ஒரே ஸ்லோகத்திலே மார்புக்கு தேவாஹோ என்று சொல்லப்பட்ட மார்புக்கு விசேஷணமாக இவர் காட்டிக் கொடுத்தபடியாலே திருமார்பு என்ற இடத்திலே திருவுக்கு இந்த ஆறு அர்த்தத்தையும் நாம் சொல்லியாக வேண்டும் என்று தெரிகிறது. எந்த ஆறு? செல்வம், விபவம் என்றதாலே செல்வம், கண்யம் என்றதாலே அதிர்ஷ்டம் அல்லது பாக்யம், ரஞ்சிதம் என்றதாலே அழகு, சாயம் என்றதாலே பொலிவு, உதாரம் என்றதாலே மேன்மை, ஸ்ரீபத என்றதாலே லக்ஷ்மிக்கானமை. இந்த ஆறு அர்த்தங்களையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேசிகனே நமக்கு வழிகாட்டிவிட்டார். இத்தனை அர்த்தங்களும் பொருந்துவதால் தான் மற்ற அவயவங்களை காட்டிலும் திரு என்ற அடைமொழி மார்புக்கு அதிகமாக தரப்படுகிறது. எல்லா அவயவங்களுக்கும் பெருமாளுடைய அவயவங்களை பேசும்பொழுது நாம் திரு என்று மதிப்புக்குரிய அடைமொழியை சேர்த்துத்தான் பேச வேண்டும். திருக்கண்கள், திருப்பாதம், திரு உதரம், திரு உந்தி என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனால் ஆழ்வார்களுடைய சூக்திகளிலே எல்லாவற்றுக்கும் திரு சேர்ப்பது கிடையாது. மார்புக்கு திரு அடிக்கடி சேர்த்துத்தான் பேசுவார்கள். உதாரணத்துக்கு இதோ ஒரு தனியனை பாருங்கள். இது அமலநாதிபிரானுடைய தனியன். காட்டவே கண்ட பாதம் கமல நல்லாடை உந்தி முதரபந்தம் திருமார்பு கண்டம் செவ்வாய் வாட்டமில் கங்கள் மேனி முனியேறி தனி புகுந்து பாட்டினால் கண்டு வாழும் பானர்தால் பரவினோமே. இது திருமலை நம்பிகள் அருளி செய்ததாம். பகவத் பாஷ்யக்காரருக்கும் மாதுலரான தாத்தாச்சாரியர் என்கிற விருதத்தை பெருமாளிடமிருந்து பெற்று தந்த திருமலை நம்பிகள் அருளை செய்ததான். இதிலே இந்த பாசுரத்திலே பாதம், ஆடை, உந்தி, உதரபந்தம், மார்பு, கழுத்து, வாய், கண்கள், மேனி என்று ஒன்பது அனுபாவிய விஷயங்கள், அனுபவிக்க வேண்டிய விஷயங்கள் ஒன்பது குறிப்பிடுகிறார் இந்த தனிய நிலை. அந்த ஒன்பதிலே இதிலே மார்புக்கு மட்டுமே திரு என்ற அடைமொழியை கொடுத்திருக்கிறார். திரு மார்பு கண் செவ்வாய் என்று மற்ற எட்டுக்கும் காணோம். ஏன் மற்ற எட்டுக்கும் கூட திரு என்ற அடைமொழி கூடுமானாலும் திருப்பாதம் என்று தொடங்கி திருமேனி ஈராக ஒன்பதுக்குமே திரு சேர்ப்பதிலே தவறில்லையாயினும் திருமலை நம்பிகள் அவ்வாறு பண்ணாததற்கு காரணம் இருக்கும். மார்பை மட்டும் திருமார்பு என்று கூறியதற்கு காரணம் இதுவாக இருக்கலாம். திரு என்கிற பதம் தன்னுடைய ஆறு அர்த்தங்களையும் ஏற்று மார்புக்கு அடைமொழியாகிறது. மற்றவற்றுக்கு சிற்றில் அர்த்தங்கள் மட்டுமே பொருந்தும். சுவாமி தேசிகனுக்கும் முன்னோடியாக கூரத்தாய் வாழ்ந்தார். சுந்தரபாகுஸ்தவத்திலே அவர் பகவானுடைய திருமார்பை இவ்வாறு வர்ணிக்கிறார். அதை பார்த்தால்
திரு என்பதற்கு இந்த அர்த்தங்களை சொல்ல வேண்டும் என்று அவரும் கருதுவது போல நமக்கு தெரிகிறது. லக்ஷ்மியாஸ்பதம் கௌஸ்துப சம்ஸ்கிருதம் ச ஸ்ரீவத்ஸபூமிஹி விமலம் விஷாலம் விபாதிவ க்ஷஹ வனமாலயாட்யம் வனாத்ரிநாதஸ்ய சுசுந்தரஸ்ய. வனாத்ரிநாதன் இருக்கிறாரே திருமாலிருஞ்சோலை தலைவன், சுசுந்தரன் அழகன் என்று பெயர் கொண்டவன். அவனுடைய வக்ஷஸ்ஸானது விபாதி ஒலிகிறது, விளங்குகிறது. அந்த மார்பு திருமார்பானதற்கு நாலு காரணங்கள் சொன்ன போலே இருக்கிறது இந்த ஸ்லோகம். லக்ஷ்மியாஸ்பதம் என்று முதல் காரணம், திருவின் இடமான மார்பு, ஆகையாலே திருமார்பு. ஆழ்வார்களின் அருள் செயல்களில் கூட பல இடங்களில் திருமார்பு என்றால் திரு எந்த மார்பிலே இருக்கிறாளோ அந்த மார்பு என்றுதான் அர்த்தம். இரண்டாவது கௌஸ்துப சம்ஸ்கிருதம், இது இரண்டாவது காரணம். கௌஸ்துப மணியாலே பண்படுத்தப்பட்டது என்று அர்த்தமாகும். அதாவது கௌஸ்துபம் என்ற அணிகலத்தை அழகு பெற்றது என்று அர்த்தம் கிடைக்கும். அதை விட அழகாக கூட சொல்லலாம், இதற்காக பெரியாழ்வாருடைய சூத்தி ஒன்றை பார்ப்போம். குருமாமணி பூன் குலவி திகழும் திருமார்பிருந்தவா காணீரே. பெரியாழ்வார் தமிழ் இங்க என்ன அர்த்தம், எந்த திருமார்பிலே கௌஸ்துப மாமணி என்பது ஒரு பூணாக இருந்து குலாவி திகழுமோ அது. கௌஸ்துபம் தானாகவே உயர்ந்த மணியா இருந்தாலும் அது எல்லா இடத்திலும் குலாக முடியுமோ, எல்லா இடத்திலும் திகழ முடியுமோ? முடியாது. இந்த திருமார்பில் மட்டுமே அது குலாவி திகழ முடியும். ஏனென்றால் குலாவுவதற்கு அகன்ற பரப்பு தேவை, விஸ்தீர்ணம். திகழ்வதற்கு பரபாக சோபை என்கிற பின்னணி அழகு தேவை. அவ்விரண்டும், அதாவது விசாலமான இடமும் அழகான பின்னணி நிறம் கொண்ட இடமும் பகவானுடைய வட்சத்திலே கிடைக்கும் என்று ஆழ்வாருடைய கருத்து. இப்பொழுது மறுபடியும் சுந்தரபாகுத்தவத்துக்கே வருவோம். வனமாலயாட்யம் என்பது மூன்றாவது காரணம். ஆட்யம் என்றால் செல்வ செழிப்பு மிக்கது என்றார். வனமாலை மூலமாக தெரிகிறது இந்த வட்சஸ்தலத்துக்கு உள்ள செல்வ செழிப்பானது. விபாதி விபாதி என்கிற கிரியாபதத்திலே பொலிவு, விளங்குதல், திகழ்தல் என்பதை பற்றி கூறினார். விமலம் விசாலம் என்ற அதே வழிகளாலே வேறு சில சிறப்புகளையும் கூறினார், மேன்மை என்பதை தெரிவித்தார். ஸ்ரீவத்ஸபூமிஹி என்றதாலே மங்களத்தை கூறினார். இவ்வாறாக திருவுக்கிடமை, செல்வம், அழகு, மேன்மை, பொலிவு, மங்களம் என்ற ஆறையும் இந்த ஸ்லோகத்திலே கூறியிருப்பதாலே திரு என்பதனுடைய ஆறு அர்த்தங்களையும்
மார்புக்கு பொருந்துவிட வேண்டும் என்று நமக்கு புரிகிறது அந்த ஸ்லோகத்தை வாசித்தார். திரு என்பதற்கு வெவ்வேறு அர்த்தங்களிலே ஆழ்வார்களின் பிரயோகங்களும் உண்டு. திருவுடை மன்னரை காணில் என்கிற இடத்திலே திரு என்பதற்கு ஐஸ்வர்யம் செல்வம் என்ற அர்த்தம். பயிலும் திருவுடையார் என்ற இடத்திலே திருவுக்கு வேற அர்த்தம். ஆகையாலே திருவுக்கு பல அர்த்தங்கள் இருப்பது ஆழ்வார்களும் இசைந்ததுதான். நாம் ஒவ்வொரு அர்த்தமாக இந்த வட்சஸ்தலத்துக்கு ஆச்சாரியர்களும் ஆழ்வார்களும் எப்படி அனுபவிக்கிறார்கள் என்பதை இன்றைக்கு பார்த்து கொண்டு வருகிறோம். முதலிலே திருமார்பு என்பதற்கு அழகான மார்பு என்று அர்த்தம். பொன்னாகம் புல்புதற்கென் புரிவுடைமை செப்புமினே என்று நாச்சியார் திருமொழிவரி. பொன் ஆகம், ஆகம் என்றால் பட்சஸ்தலம், பொன் என்றால் அழகான. பொன்னாகம் புல்வதற்கு அந்த அழகான திருமார்பை கட்டி கொள்வதற்கு என் புரி உடைமை என்னுடைய அபிலாஷையை செப்புவினே தூதர்களாக சென்று சொல்லுங்கள் என்று நாச்சியார் ஆண்டாள் பிரார்த்திக்கிறார். மார்புக்கு அழகு எப்படி வரும்? பெருமாளுடைய திருமார்புக்கு பல விதமாக அழகு வந்திருக்கிறது. மார்புக்கு அழகு கிணங்களாலே, மார்புக்கு அழகு மருவாலே, மார்புக்கு அழகு கௌஸ்துப மணியாலே, மார்புக்கு அழகு இயற்கையாகவே வந்திருக்கிறது என்றெல்லாம் அறிவார் ஆச்சாரியர்கள் பெருமாளுடைய திருமார்புக்கு வந்த அழகை பற்றி பேசுகிறார்கள். என்று ஒரு வரி தேவநாயக பஞ்சாசத்திலே தெய்வநாயகனுடைய மார்பை வர்ணிப்பது. இங்கே என்ன பொருத்தம் என்றால், இங்கேயும் தெய்வநாயகனுடைய மார்புதான் வர்ணிக்கப்படுகிறது. போன பாசுரத்திலே நின்ற தெய்வநாயகா என்று கூப்பிட்டு விட்டு இந்த பாசுரத்திலே திருமால் அடியவர்க்கு மெய்யனார் செய்ய திருமாமகள் என்றும் சேரும் திருமார்பு என்று அவருடைய மார்பைத்தான் வர்ணித்துக் கொண்டிருக்கிறார் பொழுது. இந்த தேவநாயக பஞ்சாசத் வரிக்கு என்ன அர்த்தம் என்றால், அழகுக்காக மற்ற ராஜாக்கள் எல்லாம் மகரிகா பங்கம் என்று ஒன்றை மார்பிலே வரைந்து கொள்வது உண்டு. பெருமாளுக்கு அப்படி ஒன்று தனியாக தேவைப்படவில்லை. அவருடைய வீரத்துக்கு சின்னங்களாக விழுப்புங்கள், யுத்தத்திலே ஏற்பட்ட கிணங்கள், வடுக்கள், அடையாளங்கள் இருக்கின்றனவே, அவை அந்த பணியை பண்ணிவிடுகின்றன. எந்த பணியை? மார்பிலே மகரிகா பங்கம் வரைதல் என்கிற காரியத்தை. யுத்தத்திலே ஏற்பட்ட வடுக்கள் எல்லாம் அலங்காரங்களாக ஆகுமா என்ன என்றால், மார்புக்கு மட்டுமில்லை, என்று மற்ற அவயவங்களுக்கு கூட கிணங்களாலே அழகு மங்களம் ரெண்டும் ஏற்படுவதை வர்ணிப்பதுண்டு இன்னும் கூறுவர்கள் கூட. மார்புக்கு கிணங்களாலே வந்த அழகு இருக்கட்டும், மார்புக்கு இயற்கையாகவே இருக்கிற அழகு, அதை பற்றி பேசிய கவிகள் நிறைய பேர் உண்டு. அழகு வெள்ளத்துக்கு அணைகட்டினாற் போலே அறம் என்று முனிவாகன போகம். ஹாரம் இருக்கிறதே முத்தாரம் மார்பிலே, திருவாரமார்பதன்றோ அடியேனையாட்கொண்டதே என்ற வரிக்கு வியாக்கியானத்திலே இது. திருமார்பிலே அழகு வெள்ளமாக தேங்கி நிற்கிறது,
அதற்கான சுற்று சுவர் போலே ஹாரம் இருக்கிறது என்று தேசிகனுடைய அனுபவம். இதுவரை திருமார்பு என்பதற்கு அழகான மார்பு, அழகு பெற்ற மார்பு, கௌஸ்துபத்தில் இருந்தோ ஸ்ரீவத்தத்தில் இருந்தோ வனமாலையில் இருந்தோ தான் அழகு பெற்ற மார்பு, கிணங்களில் இருந்தோ கூட என்றும் ஸ்வபாவமாகவே அழகு உடைய மார்பு என்றும் இரண்டு விதமாக அழகிய மார்பு என்று அர்த்தம் சொன்னோம். இப்பொழுது திருமார்பு என்பதற்கு இரண்டாவதாக அர்த்தம் சொல்லப் போகிறோம், செல்வம் கொழிக்கும் மார்பு என்று. திருமார்பு என்றால் செல்வமிகு மார்பு என்று அர்த்தம். ஸ்ரீவத்சேன பிரதித விபம் என்ற இடத்திலே விபவம் சொன்னாரே மார்புக்கு, அதுவும் வனமாலை ஆட்யம் என்று கூறத்தாழ்வான் ஆட்யத்துவம் சொன்னாரே மார்புக்கு, அதுவும் வெவ்வேறு காரணங்களாலே மார்பினுடைய செல்வத்தை வர்ணித்திருப்பதை நாம் ஏற்கனவே கேட்டோம். ஆளுமை செல்வம் இருக்கிறதே ஐஸ்வர்யம், அது மார்பிலே தெரிகிறது என்கிறார் பட்டர். ஸ்ரீரங்கராஜஸ்தவத்திலே இந்த ஸ்லோகம், வக்ஷஸ்தல்யாம் துளசி கமலா கௌஸ்துபைர் வைஜயந்தி சர்வேஷத்வம் பிரசயதி தராம் ரங்கதாம்ர ததாஸ்தாம். ரங்கநாதருடைய திருமார்பிலே இருக்கிற சில திவ்ய வஸ்துக்கள் திருத்துழாய், திருமகள், கௌஸ்துபமணி, வைஜயந்தி மாலை என்ற நாளிலே ஒவ்வொன்றுமே இவனுடைய சர்வேஸ்வரத்தை பறைசாற்றுகின்றன. இத்தகைய ஐஸ்வர்யம் மார்பிலே வெளிப்படுவதாலே அது திருமார்பு. இதுவரை திருமார்பு என்பதற்கு அழகான மார்பு என்றும் ஐஸ்வர்யமுள்ள மார்பு என்றும் இரண்டு அர்த்தங்களை பார்த்தோம். மூன்றாவதாக திருமார்பு என்பதற்கு மேன்மை உள்ள மார்பு, மதிப்புக்குரிய மார்பு என்று அர்த்தம். இந்த மேன்மையை ஸ்ரீரங்கராஜஸ்தலத்திலே சம்ஸ்கிருதத்திலே சொல்லும் பொழுது பூமா என்றும் அத்புதம் என்றும் ஸ்லாகம் என்றும் மூன்று பதங்களை இட்டு வர்ணிக்கிறார் பட்டர். அந்த மூன்றையும் தமிழில் சொன்னால் பெருமை, வியப்பு, பாராட்டு என்று மூன்று பதங்களுக்கும் அர்த்தங்கள் வரும். இவையெல்லாம் மார்பிலே அல்லது மார்புக்கு வாய்த்திருப்பதை விளக்க வந்தவர் பராசர பட்டர் மார்பை ஒரு சமுத்திரமாக வர்ணித்து காட்டுகிறார். ஆற்கடல் அந்த மார்பு. இதோ ஸ்லோகம், முக்தாஃபல ஸ்ரேணீஷீகர துர்த்தினம் தத இதோ வ்யாகீரண ரத்னாகரம் ஆவிஹ் கௌஸ்துபலக்ஷ்மி ரங்கவசதே நிஸ்ரீம பூமாத்புதம் வக்ஷோமந்தரமத்யமான ஜலதி
லாகம் விலோகே மஹி. இந்த ஸ்லோகத்தை முழுமையாக அர்த்தம் அனுபவிப்பதற்கு நமக்கு நேரம் போதாது. அதற்காக சுருக்கமாக மகாவித்வான் கேட்லூர் ஸ்ரீவத்சங்காச்சாரி எழுதியிருக்கிற கருத்துரையை வாசித்து கேட்போம். எம்பெருமானுடைய திருமார்பை இதில் திருப்பார்கடலாகவே பாவிக்கிறார். திருப்பார்கடலுக்கும் எம்பெருமானின் திருமார்புக்கும் ஆறு வகையான ஒப்புமைகளை அருள்கிறார். திருப்பார்கடலிலே பெரும் தொலைவிலிருந்து வரும்போதே அலைகள் தெரியும். எம்பெருமான் சாற்றிக் கொண்டுள்ள முத்து ஹாரங்கள் நுரை போன்று இருக்கின்றன. எம்பெருமானுடைய திருமேனியிலே படிந்துள்ள நீர் துளிகள் முத்து வரிசை போன்று இருக்கின்றன. பலவிதமாக திருவாபரணங்கள் அணிந்துள்ளபடியாலே ஆங்காங்கே ஒளிரும் நவமணிகளாலே திருமார்பே ரத்னாகரம், ரத்ன ஆகரம், ரத்னங்களுக்கு இருப்பிடமான கடலாயிற்றோ என தோன்றுகிறது. பார்க்கடலிலே தோன்றியது போலவே இங்கேயும் திருமார்பை கௌஸ்துபமணியும் பிராட்டியும் அலங்கரிக்கின்றனர். ஆழம் அகலம் பெருமைகளாலே கடல் அளவு கடந்தது. இந்த திருமார்பும் அத்தகையதே. ஆகவே பகவானே கடைந்த திருப்பார்கடலை போல பரமனுடைய திருமார்பு சேவையாகிறது என்று பக்தர் அருள்கிறார். இப்பொழுது நமக்கு இன்றைக்கு இந்த ஆறு ஒப்புமைகளை விளக்குவதை காட்டிலும் இதனால் சித்தித்த மார்பினுடைய விசேஷ குணங்களை மட்டும் விளக்குவது உச்சிதம். வெளுத்தான ஹாரத்தை பார்த்தால் கடல் நுரை போல இருக்கிறது என்பதை கூறும்போது ஸ்பாரிதா என்று பதமிட்டிருக்கிறார். அதன் அடுத்த பதத்திலே ருஜி என்று அவாந்தர் பதம் இட்டிருக்கிறார். ஆகையாலே ஐஸ்வர்யம், மேன்மை, அழகு என்ற மூன்றையும் இவர் வலியுறுத்தி பேசுவது கூறுகிறது. திருமார்பு என்றால் செல்வச்சீர் கொண்ட மார்பு, மதிப்புக்குரிய மார்பு, அழகான மார்பு, பெருமை பெற்ற மார்பு என்ற அர்த்தங்கள் முக்கியமானவை என்று நமக்கு இந்த ஸ்லோகத்திலிருந்து புரிகிறது. மார்பினுடைய மேன்மையை பற்றி பார்த்து வருகிறோம். மார்புக்கு மேன்மை பிராணஸ்தானமானதாலே, மார்புக்கு மேன்மை ஹிருதயஸ்தானமானதாலே, மார்புக்கு மேன்மை செம்மை என்கிற ஆர்ஜவத்தாலே, மார்புக்கு மேன்மை அகல பரப்பு மிகுதியாலே. இவற்றை சற்று அவசரமாகவே விவரித்துக் கொண்டு போவோம். முதல்ல பிராணஸ்தானம். பணிசைல பசே ஸ்வமிந்திரே பவசி பிராண சமேதி சாம்ப்ரதம் அமுனா பவதி யத ஸ்வயம் பவதி பிராணபதே நிவேஷிதா என்கிற லட்சுமி சஹஸ்ர ஸ்லோகத்திலே மார்பை பிராண உயிர்நிலை இடம் என்று பெருமைப்படுத்தி பேசி உயிர் தோழியை அங்கே வைத்துக் கொண்டதற்கு அதை காரணமாக பேசினார். அதாவது உயிரிடம் என்ற மேன்மை பெற்று திருமார்பு ஆனதாலே அங்கே பிராண நாயகிக்கு இடம் கொடுத்தாராம்.
என்று ஒரு வரி அதே காவியத்திலே மார்பை ஹிருதயஸ்தானமாக பெருமைப்படுத்துகிறது. இதிலே நித்ய ஹிருத்யே என்பதற்கு என்ன அர்த்தம்? அது பதிவக்ஷசி என்ற பதத்துக்கு விசேஷணம் என்கிறார்கள் வியாக்கியாதாக்கள். வக்ஷஸ் அதாவது மார்பு ஹிருத்யமாக இருக்கிறதா, ஹிருத்யம் என்றால் லக்ஷ்மிக்கு பிடித்தது உகப்பானது என்று ஒரு அர்த்தம். பகவானின் ஹிருதயத்தை சேர்ந்தது நெருங்கியது, ஹிருதயத்துக்கு சமீபத்திலே மார்பு இருப்பதாலே அது ஹிருத்யம் என்று இன்னொரு அர்த்தம். வக்ஷஸுக்கு விசேஷணம் ஆக்காமல் வேறொரு அர்த்தம் கூட சொல்லலாம். அதெப்படி என்றால், இதற்கு முன் வரிகளிலே ஆத்யே வேத்யே என்பவை லக்ஷ்மிக்கு சம்போதன பதங்கள் ஆனது போலவும், இதே வரியிலே கூட பாதோதி புத்திரி என்பது சம்போதனமானது போலவும், நித்ய ஹிருத்யே என்பது கூட லக்ஷ்மிக்கு சம்போதன பதமாக ஆகலாம். பக்ஷத்திலே பகவானுக்கு ஹிருத்யமானவளே என்று விளித்ததாம். மூன்று விதமாகவும் அர்த்தம் சொல்லலாம். எந்த விதமாக அர்த்தம் சொன்னாலும் மார்பை பற்றி பெருமைப்படுத்தி பேசியதாக ஆகிறது அது. மார்பு மூன்று விதமாக திருமார்பாகிறது. திருவுக்கான மார்பு என்று ஒரு அர்த்தம், மேன்மை பெற்ற மார்பு என்று ஒரு அர்த்தம், மனசை கவர்கிற மார்பு என்று மூன்று கருத்துக்களும் இங்கே கிடைத்துவிட்டன. ஒரே பதத்திலே கிடைத்தது விசேஷம். நித்ய ஹிருத்யே, ஹிருத்யே என்ற பதத்துக்கு திருவுக்கான மார்பு, மேன்மை பெற்ற மார்பு, மனம் கவரும் மார்பு என்று மூன்று அர்த்தங்களும் கிடைத்துவிட்டன. மார்புக்கு மேன்மை எதனாலே வருகிறது? பல காரணங்கள் சொல்கிறார்கள். ஒரு மார்புக்கு மேன்மை எதனாலே வரும் என்றெல்லாம் கூட ஆராய்ந்து சாமுத்திரிகா சாஸ்திரத்திலே சொல்லி இருக்கிறார்கள். நாமும் சிலவற்றை பார்க்க போகிறோம். அதிலே முக்கியமாக அவர்கள் சொல்வது மார்பு விசாலமாக இருக்க வேண்டும் என்பது. ஸ்ரீமத் பாகவதத்திலே விஷாலோபிகௌஸ்துபம் என்று குழந்தை கிருஷ்ணனுடைய வர்ணனை. ஸ்தோத்திர ரத்னத்திலே ஆள வந்தார் விஷாலோபி லக்ஷண என்று. கௌஸ்துபம் இந்த விஷாலமான வட்சஸ்தலத்திலே சோபிக்கிறது என்கிறது பாகவதம். ஸ்ரீவத்சம் என்கிற அடையாள சின்னம் சோபிப்பதற்கு காரணம் அந்த மார்பு விஷாலமாக இருப்பதாலே என்கிறார் ஆலவந்தார். இந்த வைசால்யத்தை பரப்பை விஷாலத்தன்மையை ஸ்ரீமத் ராமாயணத்திலே ராமபிரானின் மார்பை வர்ணிக்கும் இடங்களிலே அடிக்கடி கூறுவதுண்டு. இரண்டே இரண்டை மட்டும் இப்போது அனுபவிப்போம். மகோரக்கோ மகேஸ்வரஹ என்று ஒரு ஸ்லோகம் ஆரம்பிக்கிறது சங்கேத ராமாயணத்திலே. மகோரக்கோ மகேஸ்வாசோ கூடஜத்ருரவிந்தமஹ என்கிற வரியிலே மகோரஸ்கஹ என்ற பதம் பெரிய மார்பு உடையவன் என்கிறது. சற்று பின்னாலே பீனவக்ஷா விஷாலாக்ஷோ லக்ஷ்மிவான் சுபலக்ஷணஹ என்கிற வரியிலே பீனவக்ஷாஹ என்கிற பதத்துக்கு பருத்த மார்பை உடையவன் என்று அர்த்தம். பெரிய மார்பு என்பது வேறு, பருத்த மார்பு என்பது வேறு. இன்னும் சொல்ல போனால் மார்புக்கு ஐந்து சிறப்புகள் இருக்க வேண்டுமா?
சாமுத்ரிகா சாஸ்திரம் தெரிவிக்கிறது. சிரம் விஷாலம் கடினம் உன்னதம் மாம்சலம் சமம் வக்ஷோயஸ்ய மஹீபாத தத்ஸமோ வா பவேன்னரஹ என்று ஒரு லக்ஷண வாக்கியத்தை எடுத்து காட்டுகிறார் கோவிந்த ராஜீய வியாக்கியானத்திலே, ராமாயண வியாக்கியானத்திலே. இதுல ஆறு சிறப்புகள் என்னென்ன? நிலைப்பாடுடைய, அதாவது அசங்காத என்று ஒன்று, விசாலமான அதாவது பரந்த என்று இரண்டாவது, உறுதியான அது திட்பமுடைய என்று மூன்றாவது, உயர்ந்த அதாவது மேல் தூக்கிய என்பது நாலாவது. அடுத்தது சதைப்பற்று மிக்க பருத்த என்பது, இன்னொன்று சமமான மேடு பள்ளங்கள் இல்லாத என்பது ஆறாவது. இப்படிப்பட்ட மார்பை உடலில் வாய்க்க பெற்றவன் அரசனாகவோ அரசனுக்கு நிகராகவோ ஆவான் என்கிறது இந்த ஸ்லோகத்தினுடைய உத்தரார்த்தம். இந்த புஸ்தகம் இருக்கிறது சாமுத்ரிக சாஸ்திரம், இது உடல் உறுப்புகளுடைய அமைப்புகளுக்கு பலன் கூறுகிற புஸ்தகம். அதனால இது சொல்கிறது இப்படி ஆறு விசேஷணங்கள் அமையப்பெற்ற மார்பை உடையவன் அரசன அல்லது அரசனுக்கு சமானமான ஒரு பதவியிலே இருப்பார் என்று. இந்த ஆறு பண்புகளிலே முதல் நான்கும் மலைகளுக்கு கூட உண்டு. எந்த நாள் பார்ப்போமா? மலை ஆற்றம் காணாமல் அச்சலமாயிருக்கும், மலை விசாலமாயிருக்கும், மலை கடினமாயிருக்கும், மலை உன்னதமாயிருக்கும். ஆகையாலே ஆழ்வார்கள் பகவானுடைய மார்பை வர்ணிக்கும் போது அது மலை போன்றது என்பார்கள். மலை என்பதற்கு பழந்தமிழ் பதம் வரை என்பது. இதுவே இந்த மலையே அகன்று இருந்தால் தடவரை எனலாம். இந்த தடவரையை தடவரை வாயுமில் இருந்து மின்னும் முதலிய ஆழ்வார் சுத்திகளிலே அடிக்கடி பார்க்கிறோம். இந்த தடவரையை பகவானுடைய மார்புக்கு திருஷ்டாந்தமாக்குகின்றனர் ஆழ்வார்கள். இப்போது ஐந்தாறு வெவ்வேறு வரிகள் அருளி செயலில் இருந்து, அதாவது திவ்ய பிரபந்தத்தில் இருந்து பார்க்க போகிறோம். எல்லாமே எம்பெருமானுடைய திருமார்பை மலைக்கு ஒப்பிட்டு பேசுபவை. ஆனாலும் சிறந்த கவிகள் ஒரே விஷயத்தையே எத்தனை விதமாக இலக்கிய நயத்துடன் பேசுகிறார்கள் என்று பார்க்க போகிறோம். முதலாவது திருமங்கை ஆழ்வாருடைய அனுபவம். எம்பெருமானுடைய அகலத்துக்கு ஒரு வரையானது ஒப்பாக வேண்டுமானால் அந்த வரைக்கு நிறைய அடைமொழிகளை இட்ட பிறகே அதை உபமையாக்கலாம் என்று போதிக்கிறது அவருடைய ஒரு வரி. முதலிலே வரையானது தடவரையாக வேண்டும், பிறகு தடவரையான பிறகு அந்த தடவரையும் கொடி புல்கு தடவரை ஆக வேண்டும். அப்படியானால் அந்த கொடியும் கூட மலர்வைகு கொடியானால் ஒப்புமை அமையும் என்கிறார். வரைகளிலே சில தடம் என்ற தாழ்வரை இல்லாமலே இருந்தால் அவற்றை நீக்கிவிடவும், தடவரைகளிலேயும் கூட சிலை பசுமையே இல்லாமல் வறண்டு கிடந்தால் அவற்றையும் நீக்கிவிடவும், கொடி அணைகிற தடவர்களை மட்டும் கருத்தில் கொள்ளவும்,
அவற்றிலும் மலரில்லா கொடிகளை மட்டும் கொண்டவற்றை நீக்கிவிடவும். மலர் வைகு கொடி புல்கு தடவரை இருக்கிறது, அது வனமாலையும் வனஜையும் வீற்றிருக்கும் வட்சஸ்தலத்திற்கு உவமையாகலாம் என்று ஆய்வார் திருவுள்ளம். மேலும் ஒன்றும், பெருமாளுடைய அகலம் இருக்கிறதே மார்பு, அதுவே கூட மலர் வைகு கொடி புல்கு தடவரை. எப்படி என்றால், தாமரையிலே வீற்றிருக்கும் கொடி இருக்கிறாளே திருமகள், அவள் இந்த அகலத்தை புல்குகிறாள். ஆகையாலே மலர் வைகு கொடி புல்கும் அகலத்துக்கு மலர் வைகு கொடி புல்கு தடவரை உவமையாகும். அடுத்து இரண்டாவது, இதே பதிகத்திலே வியமுடை விடையினமுடை தரவழ் குடை தடவரை அகல மதுடையவர், எல்லாம் குற்றெழுத்துகளாக வந்த சொல் அணி ஒரு புறம் இருக்கட்டும், இந்த இரண்டு வரிக்குள்ளே சித்திரக்கவி, ஸ்லேடை கவி, மதுர கவி என்று மூன்றும் கலந்திருப்பதை ரசிக்க வேண்டும். வரையானது இந்த எம்பெருமானுடைய மார்புக்கு உவமையாக வேண்டுமானால் தடவரையாக ஆனால் மட்டும் போதாது, இந்த மார்பு மணமகளாகிய நப்பின்மையின் குயம் என்னும் திருமூலை தடத்தாலே மிடைய பெற்றது, நெருக்கி அணைக்கப்பெற்றது. கடவரைக்கு அது அமையுமோ என்று கேட்டால், நீளாக துங்க சனகிதி என்ற தனியனிலே கூறியது போல, மடமகளுடைய குயம் இடைதலடையும்படி, அதாவது தோற்று பின்வாங்கும்படி இருக்க வேண்டும் ஒரு கிரிதட்டி. மேலும் குயம் என்பதற்கு இன்னொரு அர்த்தமும் உண்டு, சம்ஸ்கிருதத்திலே குஷம், சம்ஸ்கிருதத்திலே குஷம் என்று ஒன்று, குச்சம் என்று ஒன்று. குச்சம் என்பதும் தமிழிலே குயம் என்றாகும், குஷம் என்பதும் தமிழிலே குயம் என்றாகும். குஷம் என்றால் கர்ப்பை புல், குச்சம் என்றால் பெண்களுடைய மார்பகம். குயம் என்கிற கர்ப்பை புல் மிடைந்து இருக்க வேண்டும், அடர்ந்து இருக்க வேண்டும். இப்படி இரண்டு அர்த்தங்களிலே குயமிடை தடவரையாக வேண்டும். அப்படி ஆன பிறகு அந்த தடவரை இவருடைய அகலத்துக்கு ஒப்பாகலாம். தோட்டம் போல இருக்கிற மார்புக்கு வறண்ட தடவரை ஒப்பாகாது, குயமிடை தடவரை மட்டுமே ஒப்பாகும் என்று கருத்து. இன்னும் ஒரு வேடிக்கை, உடை என்ற பதத்திலே ரெண்டு அர்த்தங்கள் மூலம் நிகழ்கிறது. இதிலே மறுபடியும் வாசித்து பார்ப்போமா அந்த வரியை? வியமுடை விடையின் நம் உடை தர மடமகள். இதுல வியமுடை என்ற இடத்திலே ஒரு உடை இருக்கிறது, உடை தர என்ற இடத்திலே ஒரு உடை இருக்கிறது, வெவ்வேறு அர்த்தம். அந்த விடை இருந்ததே எருது, அது வியமுடையது பலசாலி. அப்படி உடையதான விடை உடைந்ததான விடையாயிற்று, உடையது உடைந்தது. கண்ணன் பொருத போது நொறுங்கி போயிற்று. குயமிடை என்பதை குயம் மிடை என்றும், குயம் இடை என்றும் இரண்டு விதமாக பிரிப்பதையும் ரசிக்க வேண்டும். குயம் என்பதற்கு பெண்ணினுடைய மார்பகம் என்று ஒரு அர்த்தமும், கர்ப்பப்புல் என்று இன்னொரு அர்த்தமும் கொண்டு, ஒன்றை உபமானத்திலும் இன்னொன்றை உபமேயத்திலும் பொருந்தவிட்டதையும் ரசிக்க வேண்டும். இரண்டு வரிகளிலே இவ்வளவு விருந்து கொடுத்து விட்டார் கலியன். அகலத்தின் அழகை அகலாமல் பதிக்கிறார் இந்த திருமங்கை ஆழ்வார். உடை, குயம், அகலம், குயமிடை என்று நாலு பதங்களிலே ஒவ்வொன்றுக்கும் ரெண்டு சந்தித்து இலக்கிய நயத்துக்கு பஞ்சமே இல்லாமல் பண்ணிவிடுகிறார். அடுத்து மூன்றாவது மேற்கோள், மாறி
கடல் வளைவனர் கிளஜவன் வரைபுரை திருமார்பில். இதிலே வளைவனன் என்றது பலராமன், வளைவனுக்கு இளையவன் என்றது பலராமனுடைய தம்பியான கண்ணன். அவனுக்கு இருப்பது வரைபுரை திருமார்பு. வரை என்றால் மலை, புரை என்றால் போன்ற சமமான என்று அர்த்தம். வரைபுரை திருமார்பு என்றால் மலை கொப்பான திருமார்பு என்று அர்த்தம். அடுத்ததான் நாலாவது மேற்கோள் ஆழ்வார்களிடமிருந்து, தாராய சண்டுளபம் வண்டுழுதவரை மார்பன் என்கின்றாளாம். இவருடைய மார்பு மலை போல் இருப்பது மட்டுமின்றி அதில் இருக்கிற துழாய்த்தாரிலே வண்டு உழுது கொண்டிருக்குமா. இவர் மாலையாக அணிந்துள்ள துளவம் தன் துளவம், குளிர்ந்திருப்பது, அதோடு கூட தேன் சொட்ட நிற்பதாலே அங்கு வண்டுகள் வைக்கும், அவை தேனுக்காக மலரை கிண்டும், இதை உழுதல் என்கிறார். இப்படி வண்டு உழுகிற மார்பு மலை போல இருக்கிறது. இன்னும் இரண்டு மேற்கோள்களை அர்த்தம் இல்லாமலே கேட்போம். அருள் செயலை வாசித்து கேட்டாலே என்பது அதுவே இன்பம் என்பது ஒரு புறம் இருக்க, இவ்விரண்டிலும் கூட மார்புக்கு மலையை ஒப்பாக்குகிறார் என்பது தற்போதைய விஷயம். மார்பென்னும் இந்த மலையில் மாலையும் இருக்கும், முலையும் இருக்கும். உடல் உறுப்புகளிலே சிலவற்றினுடைய தமிழ் பெயர்களை கவனித்து பார்த்தால் வேறொரு அர்த்தம் இருப்பதும், அந்த அர்த்தம் இத்தோடு தொடர்பு கொண்டிருப்பதும் ரசிக்கக்கூடியதாயிருக்கும். மூன்று உதாரணங்களை பார்ப்போம். அகலம், உந்தி, அறை என்று மூன்று பதங்கள். அகலம் என்றால் விஸ்தாரம் என்றும் மார்பு என்றும் அர்த்தங்கள். உந்தி என்றால் நீர்ச்சுழி என்றும் நாபி என்றும் அர்த்தங்கள். அறை என்றால் பாதி என்றும் இடுப்பு என்றும் அர்த்தங்கள். இந்த இரட்டை பொருள்களிலிருந்தே நமக்கு சில உண்மைகள் விளங்கிவிடுகின்றன. சரியான உடற்கட்டு கொண்டவர்களுக்கு மார்பு பரந்திருக்க வேண்டும், நாடி குழிந்திருக்க வேண்டும், இடுப்பு சரிபாதியில் இருக்க வேண்டும் என்ற உண்மைகளெல்லாம் அகலம், உந்தி, அறை என்பதன் இரட்டை பொருள்களிலிருந்தே நமக்கு தெரிந்து விடுகின்றன. சரி, விஷயத்துக்கு வருவோம். மார்பு பரந்திருப்பது நல்லது. சுந்தரகாண்டத்திலே சீதா பிராட்டி ஹனுமானிடம் வினவுகிறாள் கேள்வி. அனிராமஸ்ய சின்னானி லக்ஷ்மணஸ்ய தவானர தானி பூஜ சமச்சக்ஷ நமாம் சோக சமாவிஹேதி. ராம லக்ஷ்மணர்களுக்கான அடையாளங்களை மறுபடியும் சொல்லு, எனக்கு சோகம் தீர்வதற்காக என்று கேட்கிறார். கீதிருஷம் தஸ்ய சம்ஸ்தானம் ரூபம் தஸ்ய ச கீதிருஷம் கதமுரு கதம் பாஹு லக்ஷ்மணஸ்ய ச சம்சமே. ராமனுடைய உடற்கட்டு எப்படிப்பட்டது, அவருடைய வடிவமைப்பு எப்படி, தொடைகள் எப்படி, தோள்கள் எப்படி, லக்ஷ்மணருக்கும் அவை எப்படி என்னிடம் சொல்லு. இது சீதையின் கேள்வி. இதை கேட்டு விடையிருக்கிறார் ஹனுமான். பதில் சொல்கிறார். அந்த விடையிலே ராமனுடைய மார்பை பற்றியும் பிரஸ்தாவம் உண்டு. ஹனுமானுடைய வாக்கியம் திரிசம் திரிசுதோன்னதஹ
என்று ஒரு வரி. ஹிருதயம் நவே பண்ணம் பிருத்து சமோன்னதம் மாம்சலஞ்சிருபதி. இது வேறொரு கிரந்தத்திலிருந்து மறுபடியும் ஹனுமானுடையது. தச பத்மோ தச ப்ரஹத் த்ரிபிர்வ்யஹத்தோ த்ரிஷுக்லவான். அனுமானுடைய பதிலிலிருந்து சில வரிகளை பார்த்தோம். முதலிலே திருச்சிரக திரிப்ரலம்பஷ்ட, அதற்கு என்ன அர்த்தம்? மூன்று நிலைப்புகள் கொண்டவன், மூன்று நீட்சிகள் கொண்டவன், மூன்று ஜோடிகள் கொண்டவன், மூன்றிலே ஏற்றம் கொண்டவன். இப்படி சொல்கிறாரே ஹனுமான், இதற்கு என்ன அர்த்தம்? வியாக்கியான கிரந்தத்தினுடைய விளக்கம் இல்லாமல் அர்த்தம் அடியோடு புரியவில்லை. மூன்று சிறப்பகுதிகள், மூன்று நீளப்பகுதிகள், மூன்று ஜோடிப்பகுதிகள், மூன்று தூக்கலான பகுதிகள். எந்த மூன்று? கோவிந்தராஜிய வியாக்கியானத்திலிருந்து வாசித்து கேட்கலாம். திரிச்சிரஹ த்ரிஷுஸ்தானேஷு ஸ்திரஹ ததுக்தம் சாமுத்ரிகே புரஷ்டமணிபந்தஷ்ட முஷ்டிஷ்ட நிருபதே ஸ்திராஹ இதி. சாமுத்ரிகம் என்ற பெயர் கொண்ட லட்சண சாஸ்திரம் என்ன தெரிவிக்கிறது என்றால், ஒரு வீரனுக்கு மார்பு, மணிக்கட்டு, முஷ்டி என்கிற மூன்றும் ஸ்திரமாக அசைக்க ஒண்ணாதபடி இருக்க வேண்டுமா? வியாக்கியானம் தொடர்கிறது. தசபிருஹதி தச பிருஹதவஜவாயஸ்ய சஹ தேத புரஷிரோலலாடஞ்ச க்ரீவாபாஹ்வம் சநாபஜஹ ஆஷ்வப்ருஷ்டஸ்வரஸ்யேதி விஷாலாஸ்தே சுபப்ரதாஹ இதி சாமுத்ரிகம். உடல்கூறு பற்றிய கலையிலே பத்து உடல் உறுப்புகள் பரந்து இருக்க வேண்டும் என்கிறார்கள். அவையாவன மார்பு, தலை, நெற்றி, கழுத்து, தோள்கள், கைகள், நாபி, பார்ஷ்வங்கள், முதுகு என்று தொடங்கி சொன்ன பத்திலே முதன் முதலாக மார்பு இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். பிரம்மே தூ சிரோலலாட்டவணே கிரீவா வக்ஷஸ்தா. உதரம் பாணி பாதோ உதரம் பாணி பாதௌ ச பிருஷ்டம் தச பிருஹந்தி த. பத்து உறுப்புகள் அளவிலே பெரிதாக இருக்க வேண்டும் என்கிறது பிராமணம் என்கிற உடற்கூற்று நூல். தலை, நெற்றி, காதுகள், கழுத்து, மார்பு, ஹிருதயம் என்று இருக்கிறது இந்த வரிசை. இதிலேயும் மார்பு பெரிதாக இருக்க வேண்டும் என்றிருப்பதை பார்க்கிறோம். ஷடுன்னதஹ ஷடு உன்னதாக அவஜவாக யஸ்ய சஹ தேச கக்ஷ குக்ஷிஷ்ட வக்ஷஷ்ட க்ராணஸ்பந்தோலலாதிகா சர்வபூதேஷு நிர்திஷ்டாஹ உன்னதான் சுபப்ரதாஹ இதி வரருச்சிஹி. ஆறு அவயவங்கள் தூக்கலாக இருக்க வேண்டும் என்கிறார் வரருச்சி என்கிறவர் தன்னுடைய புஸ்தகத்திலே. அந்த ஆறிலே கட்சம் முதல் குச்சி இரண்டாவது, வக்ஷஸ் மூணாவது. வக்ஷஸ் என்பதுதான் மார்பு, அது தூக்கலாக இருக்க வேண்டும். மார்புக்கு மேன்மை என்பது திட்டம், தார்ஜம்,
திண்ணியதாக இருப்பது என்பதாலே என்று தெரிகிறது. கூரத்தாழ்வானுடைய வரதராஜஸ்தவத்திலே பெருமாளுடைய திருமார்பை பற்றி வர்ணிக்கும் போது அதனுடைய விஷாலத்தன்மையை முக்கியமாக கூறுகிறார். அதை இலக்கிய நயத்தோடு கூறுகிறார். மாதிரிகாபூதி வக்ஷஸ்தே வரத வரேண்ய எத்ர நாம பத்மாயா முகமத் கௌஸ்துபஞ்ச ஜாதௌ என்னுடைய அர்த்தம், பிரம்மா ஆகாசத்தை படைத்தாரே, அதற்கு முன்னர் அந்த படைப்புக்கு ஒரு மாதிரி வஸ்துவாக இந்த வக்ஷஸ்தலம்தான் இருந்ததோ. ஆகாசம் என்றால் அது விசாலமாக இருக்க வேண்டும், நீளமாக இருக்க வேண்டும், சூரிய சந்திரர்கள் இருக்க வேண்டும், நட்சத்திரங்கள் இருக்க வேண்டும். இவற்றையெல்லாம் சிருஷ்டி பண்ணின பிரம்மா இந்த வட்சத்தை பார்த்து பார்த்து தன் சிருஷ்டியை பண்ணி இருக்க கூடும். ஏனென்றால் இந்த மார்பும் விசாலமாக இருக்கிறது, நீல வர்ணமாக இருக்கிறது, சந்திரன் போல லக்ஷ்மி சந்திரா என்ற பெயருடனே இருக்கிறாள், சூரியன் போல கௌஸ்துபம் ஒளிந்து கொண்டிருக்கிறது, நட்சத்திரங்கள் போல முத்து மாலையிலே முத்துகள் திகழ்கின்றன. இவையெல்லாம் வான படைப்புக்கு முன்னரே இருந்தபடியாலும், இவையெல்லாம் பிரம்மாவினுடைய எண்ணத்திலே இருந்தபடியாலும், விண்வெளியை படைப்பதற்கு முன்மாதிரி வடிவமாக இருந்திருக்கும் இந்த மார்பு என்று தெரிகிறது என்கிறார் கவி. இன்றைக்கு கூட பெரிய கட்டிடங்கள் கட்டுபவர்கள் முன்மாதிரியாக ஒன்றை பண்ணிக்கொண்டு அதன் துணையுடன் தான் நிர்மாணம் பண்ணுகிறார்கள் என்று பார்க்கிறோம் அல்லவா. அதுபோல திருமார்பை தனது முன்மாதிரியாக கொண்டு நான் முகன் வான்வெளியை படைத்திருப்பான் என்கிறார் இவர். இந்த ஸ்லோகத்திலே மார்பினுடைய விசால பரப்பையும் நிர்மல தன்மையையும் தொன்மையையும் நம் மனசிலே படும்படியாக கவி நயத்துடனே வர்ணித்திருக்கிறார் இந்த கவி. இவருடைய குமாரர் கட்டர் உத்துல்லவக்ஷசம் என்றார். பூரிப்பு அடைந்த மார்பு என்று அர்த்தம். இது தவிர மார்புக்கு பொலிவு என்று ஒன்று, திரு என்பதன் இன்னொரு அர்த்தம் காந்தி, மிளிர்ச்சி. மது விஜயினோ பூஷயந்தீம் ஸ்வகாந்த்யா என்று விளக்கிய பொலிவு. இப்பொழுது ஒரு விசாரம், செய்ய திருமாபகள் என்றும் சேர்ந்ததாலே இது திருமார்பாயிற்றா, அல்லது இது திருமார்பானதாலே செய்ய திருமாபகள் என்றும் சேர்ந்தாளா? இந்த விசாரத்தையும் அடுத்த வாரம் பார்க்கலாம். இதுவரை திருமார்பில் என்பதற்கு அழகிய மார்பில் என்றும் செல்வமுள்ள மார்பு என்றும் மேன்மையுள்ள மார்பு என்றும் பாக்யம் பெற்ற மார்பு என்றும் மிளிர்ச்சி கொண்ட மார்பு என்றும் திருமகள் வாழும் மார்பு என்றும் ஆறு அர்த்தங்களையும் அனுசந்திக்க வேண்டும் என்று பூர்வர்களின் சூக்திகள் தெரிவிப்பதை புரிந்து கொண்டோம். அடுத்த வாரத்திலே இம்மணி கோவையுடனே ஏற்கின்றார் என்பதனுடைய விசேஷார்த்தங்களை கேட்டு மகிழ்வோம். புல் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.